SRMPR Global Railways in Chennaiyil irundhu seeradikku December madam 25th thedi 6 naatkal aanmeega sutrula munpadivukku 8008 800 800. உலகம் முழுவதும் கடந்த ஒரு மாதத்தில் கொரோனா உறுதி செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை 52% அதிகரித்துள்ளதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. சமீப காலமாக புதிய வகை கொரோனா தெரிவான JN1 மற்றும் ஒமைக்ரான் BA.2.86 வேகமாக பரவி வருகின்றன. இந்நிலையில் கொரோனா பரவல் குறித்து உலக சுகாதார அமைப்பு வெளியிட்டுள்ள அறிவிப்பில் கடந்த 28 நாட்களில் மட்டும் உலகம் முழுவதும் புதிதாக 850,000 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் 3,000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் உயிரிழப்பு 8% அதிகரித்துள்ளதாகவும் 100,000க்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது. JN1 வகை கொரோனாவின் பாதிப்பு குறைவாகவே இருப்பதாகவும் சுவாச கோளாறு ஏற்படுவதால் மக்கள் அனைவரும் முகக்கவசம் அணிதல் போன்ற விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என உலக சுகாதார அமைப்பு அறிவுறுத்தியுள்ளது. இந்நிலையில் கடந்த 24 மணி நேரத்தில் நாடு முழுவதும் 752 பேருக்கு புதிதாக கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் தொற்றால் 4 பேர் உயிரிழந்ததாகவும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் பல மாநில அரசுகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த தொடங்கியுள்ளன. அதன்படி பீகார் மாநில அரசு காய்ச்சல் இருமல் மற்றும் சுவாச பிரச்சினைகளுக்காக அனுமதிக்கப்படும் அனைவருக்கும் கொரோனா பரிசோதனை கட்டாயம் எனவும் மாநிலத்தில் உள்ள அனைத்து மருத்துவமனைகளிலும் ஆக்சிஜன் கையில் ICU படுக்கைகள் அத்தியாவசிய மருந்து பொருட்கள் இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் உத்தரவிட்டுள்ளது.